தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் கோடை மழை பரவலாக பெய்தது. மதுரை மாவட்டம் மேலூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியிலான நாவினிப்பட்டி, தும்பைப்பட்டி, மில்கேட் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் அப்பகுதி மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். திருப்பூர் மாநகரில் காலை முதல் வெயில் சுட்டெரித்த நிலையில் மாலையில் வானத்தை மேகமூட்டம் சூழ்ந்து காற்றும் வேகமாக வீசியது. இதனையடுத்து கரட்டாங்காடு, நல்லூர், செட்டிபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. கடந்த சில நாட்களாக வெயில் சுட்டெரித்த நிலையில் இரண்டு நாட்களாக பெய்து வரும் மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். காஞ்சிபுரத்தில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. பூக்கடைச்சத்திரம், ஓரிக்கை, செவிலிமேடு, வெள்ளைகேட், பொன்னேரிக்கரை, உத்திரமேரூர், வாலாஜாபாத் ஆகிய பகுதிகளிலும் கனமழை பெய்தது. திடீரென பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்துக்குள்ளாகினர். பல இடங்களில் மரங்களும் சாய்ந்தது. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. அப்போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்றவர் நிலை தடுமாறி சாலையில் கீழே விழுந்தார். நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல், சேந்தமங்கலம், கொல்லிமலை, காரவள்ளி, ராசிபுரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்தது. ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. சேந்தமங்கலத்தில் சாலைகளில் மழை நீருடன் சாக்கடை நீரும் கலந்து ஓடியது. இதேபோல் கோவையில் காந்திபுரம், கணபதி நகர், சாய்பாபா காலனி, கவுண்டம்பாளையம், தடாகம் சாலை உள்ளிட்ட பல பகுதிகளில் கனமழை பெய்தது. இதன் காரணமாக ஆட்சியர் அலுவலகம், காந்திபுரம், ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மாநிலம் முழுவதும் பரவலாக பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.